மண் சார்ந்த விஷயங்களையும் கலை இலக்கியம் போன்ற விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இன்று முதல் 10ஆம் தேதி வரும் 10ஆம் தேதி வரை, அதாவது 4 நாட்கள் இந்த நெய்தல் விழாவானது நடைபெற உள்ளது. இந்த நெய்தல் விழாவிற்காக கனிமொழி எம்பி வந்து மிகவும் அதிக சிரத்தை எடுத்து இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து இதுக்காக ரொம்ப முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய எதிரொலியாக இன்று மாலை முதல் துவங்கி இந்த விழாவான நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தினமும் மாலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் விழா நடைபெற உள்ளது. அதிலும் சனிக்கிழமை அன்று மட்டும் 4 மணிக்கு துவங்கும் இந்த விழாவானது இரவு முழுவதும் நடைபெற்று மறுநாள் அதிகாலை வரைக்கும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 மணி வரைக்கும் அந்த விழா வந்து தொடர்ந்து நடைபெறும் என்று அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. விழாவிற்கு வந்து முக்கிய காரணமாக சொல்லப்படும் வந்து தமிழகத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா தெருக்கூத்து, நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கலை தமிழ் சார்ந்த கலைஞர்கள் வந்து இந்த நெய்தல் திருவிழாவில் வந்து பங்கு பெறுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வந்து நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மண் சார்ந்த கலைகள், கிராமிய கலைகள் என தமிழகம் முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இந்த விழாவானது வஉசி கல்லூரி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழாவில் 20க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக புத்தக கண்காட்சி, தமிழர்களுடைய பாரம்பரிய விளக்கும் விதமான கண்காட்சிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை, உணவுப் பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதற்காக கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் இந்த விழாவிற்கு கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்கண்டேயன், தன்மயா உள்ளிட்டவர்களும், தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ உள்ளிட்டவர்கள் அனைத்து பகுதியிலும் ஆய்வு செய்து கண்காட்சிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து இன்று துவங்க ஆடல் பாடல்களோடு நாதஸ்வர கச்சேரியோடு இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விழாவின் சிறப்பு தமிழர் பாரம்பரியத்தை உலகறிய செய்வதற்கும், இளைய தலைமுறையினர் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது சிறப்பாக தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்.